உங்களது குடும்பத்துடன் துபாய் எக்ஸ்போ 2020 காண செல்ல வேண்டுமா? அப்போ நீங்க ஜிடி ஹாலிடேஸ் தாங்க போகணும். விடுமுறையின் போது துபாய் எக்ஸ்போ ஸ்பெஷல் குரூப் டிபார்ச்சர் புக்கிங் நடைபெறுகிறது. ஜிடி ஹாலிடேஸ் தமிழகத்தின் நம்பர் ஒன் டிராவல் நிறுவனம். கால் 9940882200. நான் அந்த சோசியல் மீடியாவில் அப்படி எங்கே பார்த்தாலும் எங்கே கண்ணை புரட்டினாலும் இந்த அண்ணாத்த ட்ரோலாகவே இருக்குது. பல பேர் வந்து கழிவு ஊற்றிட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி அந்த படம் வந்து கிட்டத்தட்ட 35 கோடி வசூல்னு சொல்கிறாங்க. அது எப்படி சாத்தியம்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அதுவும் பார்த்தீங்கன்னா முதல் நாள் தமிழ்நாட்டில் மட்டும் 34.92 கோடி வசூலுங்கிற மாதிரி சன் டிவியில் ஒரு நியூஸ் ஐட்டமாகவே பண்ணுறாங்க. அதெல்லாமல் சோசியல் மீடியாவில் அவங்களே ஷேர் பண்ணாங்க. உண்மையிலே அது பெரிய ஆச்சரியம் தான். ஆனால் தமிழ்நாடு மட்டும் கிடையாது, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா, இன்னும் சொல்ல போனால் ஓவர்சீஸ் இங்க பூராவே சரியான வசூல் அப்படின்னு தானே சொல்றாங்க. ஆமா, அந்த சந்திரமண்டலத்தை மட்டும் விட்டுட்டேன். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ், ரிசல்ட் வந்து அப்படி நெகட்டிவா இருக்கு. அது வேற விஷயம். ஆனா கூட்டம் வந்து பாக்குறாங்க. ஆனா என்ன, இவங்க சொல்ற அளவுக்கு கலெக்ஷன் கிடையாது. இப்ப இவங்க சொல்றது கிட்டத்தட்ட 35 கோடி. ஆனா இப்ப இந்த ட்ரேடிங் வட்டாரத்துல பேசினோம்னா என்ன சொல்றாங்க, அவ்வளவுலாம் கிடையாது சார், 24 கோடி ரூபா கிராஸ் ஃபர்ஸ்ட் நாள் தமிழ்நாட்டில். பட் அதுவே ஒரு பெரிய வசூலுங்கிறாங்க. அதுக்கு அடுத்த நாள் ரெண்டாவது நாள் பாத்தீங்கன்னா 15 கோடி ரூபா வசூல் பண்ணிருக்குங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. பட் என்ன இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 நாள்ல தான் ஒரு சரியான ஃபிகர் தெரியும். ஆளாளுக்கு ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, மொத்தமா பேட்டையை விட இந்த படம் வந்து பெருசா கலெக்ட் பண்ணும் அப்படிங்கிற தகவல் மட்டும் சொல்றாங்க. மாஸ்டரை விட இதுதான் கலெக்ஷன் ஜாஸ்தி. ஆனா மாஸ்டர் தரப்பில், விஜய் தரப்புல என்ன பண்ணிருக்காங்க, இந்த நேரத்தை பயன்படுத்தி டக்குன்னு மாஸ்டர் வந்து ஒரு பெரிய வசூல் சாதனை படைச்ச மாதிரி ஒரு டேட்டாவை வந்து அப்படி சோசியல் மீடியாவில் உள்ள தள்ளி விட்டாங்க. என்னன்னா, இப்ப அண்ணாத்தே பரபரப்பா ஓடிட்டு இருக்கிறப்ப அதை விட நாங்க தான் கெத்துன்னு காட்டுற மாதிரி ஒரு மேட்டரை பண்ணிருக்காங்க. அது கிடையாது, இப்போதைக்கு அண்ணாத்தே தான் ஒரு பெரிய கலெக்ஷன் சொல்றாங்க. சேம் டைம் பாத்தீங்கன்னா இப்ப கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, நார்த் இந்தியா, இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அண்ணாத்தே வந்து டிசாஸ்டர் ஒன்றும் இல்லை, வாஷ் அவுட்டுங்கிறாங்க. ஆமாம், அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த கதை தமிழ்நாட்டில் ரசிக்கப்பட்ட அளவுக்கு அங்கேயெல்லாம் ரசிக்கப்படலைங்கிறது ஒன்று. இன்னொன்று இப்போ இந்த சூரியவன்சின்னு ஒரு ஹிந்தி படம், ரோஹித் செட்டி படம், அந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் தியேட்டர்கள்லாம் போட்டாங்க. ஸோ அதனால அண்ணாத்தேக்கு வந்து பெரிய தியேட்டர் கிடைக்கல. ஸோ அதுவும் ஒரு காரணமாக சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஊர்வாயை அடைக்க முடியாதுன்னு ஒரு விஷயம் இல்லையா? நீங்கள் என்ன தான் நீங்கள் ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருந்தால் கூட, அப்படியே பூம் பண்ணிகிட்டே இருந்தால் கூட, இந்த ஒரிஜினலாக காசு கொடுத்துட்டு வெளியில் வந்து புலம்புறவனுடைய எண்ணிக்கை வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. அதனுடைய ரிசல்ட் வந்து வேற மாதிரி போயிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விமர்சனங்களை பெருமளவு கருத்தில் எடுத்துக்கிறாங்க. அவங்க வந்து பல்வேறு வேலைகளில் பிஸியாக இருக்கிறவங்க ஏதோ கொஞ்சம் நேரம் ஒதுக்கி இந்த படம் பார்க்கலாம், அவங்களுக்கு பணம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது, பார்க்கலான்னு வந்தால் கூட இப்போ இந்த விமர்சனங்கள், இந்த ட்ரோல் இதெல்லாம் பார்த்துட்டு இதுக்கு போகணுமான்னு நினைக்கிறாங்களா? என்னுடைய நண்பர்கள் சில பேர் வந்து வெளிநாட்டிலேருந்து இதெல்லாம் அனுப்பிச்சு விட்டாங்க, இந்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாம். நீங்கள் முத நாள் வந்த கூட்டம் மறுநாள் வந்து அப்படியே 10% குறைஞ்சிருச்சு. அதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி விமர்சனங்கள் தான், இந்த மாதிரி ட்ரோல் தான் அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாமல். ஆனால் ரஜினி ரசிகர், அதனால் இப்போ எல்லாரும் சேர்ந்து தலைவர் இப்படி பண்ணிட்டீங்களேங்கிற மாதிரி அவருடைய வருத்தம் இருந்து. இல்லை, பொதுவாகவே நீங்கள் வந்து ஒரு படம் வரும்போது இந்த நெகட்டிவ் ரிவ்யூ யார் கொடுப்பான்னா, அந்த நடிகருக்கு பிடிக்காத ஒரு கூட்டம் இருக்கும்ல, அவங்க தான் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் கவனிச்சு பாருங்க, அண்ணாத்தேக்கு வந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ், அதாவது இந்த வீடியோக்கள்லாம் பார்த்தா சொல்றவங்க எல்லாமே தலைவர் படம், தலைவர் படம் நல்லா இல்ல, தலைவர் படத்தை சிவா கவுத்துட்டாருன்னா அந்த தலைவர்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த வார்த்தையை நீங்களும் நானா யூஸ் பண்ண மாட்டாங்க, ரஜினி ரசிகர்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ரஜினி ரசிகர்கள் பல பேரே இந்த படத்தை வந்து ஏமாற்றத்துக்குள்ளாக்கி இருக்கு, அதுதான் முக்கியமான விஷயம். இந்தியன் 2 பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகிடுச்சு, December 15 படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க நம்ம தகவல் சொல்லியிருந்தோம். கமல் கூட டேட்டு கொடுத்துட்டாருன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ மறுபடியும் ஷூட்டிங் தள்ளி போகிற மாதிரி ஒரு தகவல் வருது. ஆமாம், அது என்ன காரணம்னு கேளுங்க. சொல்லுப்பா. ஏற்கனவே அந்த படத்துக்கு செட்டு போட்டிருந்தாங்கல்ல, அந்த செட்டெல்லாம் அந்த மலையிலலாம் வந்து சுத்தமாக வீணாக போச்சான். அதனால் மறுபடியும் அந்த செட்டை போடணுமா, ஒரு 60 நாள் தேவைப்படுமா. அப்போ 2 மாதம் தள்ளுதுன்னு அர்த்தமா? அதனால தான் ஷூட்டிங்கை வந்து தள்ளி போகிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க.
ஆனா முழுக முழுக அது செட்டுக்குள்ள நடக்கிற கதையே தானே இருக்கு கரெக்ட்ங்க இப்ப அந்த செட் வீணா போச்சுனா அப்ப இன்னொரு லொகேஷனை ஃபிக்ஸ் பண்ணிட்டு போக வேண்டியதானே ஏன்னா மொத்த படமும் செட்லயே எடுக்க போறாங்க லைவ் லொகேஷன் இருக்கும்ல அது கரெக்ட் தான் பட் அது அது முடியாத ஒரு சூழ்நிலையில தான இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சரி சரி ஆனா இதர்க்கடையில வந்து நம்ம ஏற்கனவே பேசணும் இல்லையா அந்த படத்துல என்னென்ன நடந்தது எப்படி மீண்டும் அது வந்து உயிர் பெற்று வருது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பேசணும் அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த ஓய்வு பெற்ற நீதிபதி அவங்க வந்து கான்ஃபரன்ஸ் கால்ல தான் ரெண்டு பேர்ட்டையும் பேசியிருக்காங்க ஆஹா ரெண்டு தரப்புட்டையுமே கான்ஃபரன்ஸ்ல தான் பேசியிருக்காங்க அப்ப ஒரு கட்டத்துல அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி சங்கரை வந்து நீங்க நிர்பந்தப்படுத்த கூடாது அவர் வந்து ஒரு படம் பண்ணிட்டு இருக்கும்போது பாதியிலே வான்னு நீங்க கூப்பிட கூடாது அவர் விரும்பினா வந்து பண்ணி தரலாம் அந்த படத்தை அதுக்கடையில நீங்க வந்து அவரை நிர்பந்தப்படுத்த கூடாது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க பட் அதையெல்லாம் மீறி தான் சங்கர் வந்து அந்த ஷெட்யூலை தள்ளி வச்சுட்டு இங்கே வரதுக்கு தயாராகிட்டு இருக்காரு பட் மலமலன்னு செட் ஒர்க்கையும் பண்ணிடுவாங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க 60 நாள்ங்கிறத இன்னும் கொஞ்சம் ஆட்கள் அதிகமாக போட்டு இன்னும் கொஞ்சம் குறுகிய காலத்தை அதை முடிச்சு இந்த பிரச்சனையை சீக்கிரம் சால்வ் பண்ணுங்கிற மாதிரி தான் சங்கரும் இருக்காரு ஓகே ஓகே ஸோ அந்த ஓய்வு பெற்ற நீதிபதி அப்படி சொன்னதுனால தான் இப்போ லைக்காவும் இந்த சங்கர் எதிர்ப்பை கைவிட்டு கொஞ்சம் சாஃப்டாக அனுப்பிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆமாம் ஆமாம் இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா சுபாஸ்கரன் வந்து இப்போ மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு சரி அதனால தான் மழை அடிக்குதோ என்னன்னா இந்த முறை அவர் வந்து ஒரு பக்தி சுற்றுலா மேற்கொள்வதற்காக வந்திருக்காரு கடைசி புகழிடம் கடவுள் தானே கடவுள் தானா இருக்கலாம் இப்போ பார்த்தா கும்பகோணம் ராமேஸ்வரம் இந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் ஃபேமிலியோட போய் சரி ஒரு சிறப்பு பிரார்த்தனைலாம் பண்ணிட்டு இருக்காங்களா இதுக்கிடையில் கமல்ஹாசனுக்கு நாளைக்கு பிறந்த நாள் அதில் என்ன பண்ணியிருக்காருன்னா நாளைக்கு அவருக்கு நெருக்கமான விவிஐபிகள் சில பேருக்கு வந்து மதிய விருந்து கொடுக்குறாரு கமல்ஹாசன் இப்போ பார்த்தா இந்த விஜய் டிவியினுடைய முக்கிய பொறுப்புல இருக்கிறவங்க அந்த மாதிரி சில பேருக்கு அழைப்பு போல இருக்கு அதுல சுபாஸ்கரனுக்கும் கமல் வந்து அழைப்பு விடுத்திருக்காராம் சங்கர் வருவார்ல சங்கர் வருவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படியே வந்தாலும் அங்கே சுபாஸ்கரன் வர்றாருன்னு தெரிஞ்ச காரை யூட்டன் போட்டுருவாரு ஸோ இப்போ சுபாஸ்கரன் வர்றதுனால அவர்கிட்ட வந்து இந்த விஷயங்கள் பத்தி கமல் பேசுவதற்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்றாரு பேசிட்டா நல்லா இருக்கும் ஆமா பேசிட்டா இப்போ இந்த சூட்டோட சூடா அதை ஆரம்பிச்சு போயிட்டா எப்பவுமே நல்லது தானே அதுல இன்னொரு விஷயம் நடக்க போதுன்னு சொல்றாங்க என்ன இதுல அந்த பிறந்த எனக்கு ஒரே ஒரு டவுட் இந்த நேரத்தில் கேக்குறேன் ஒரு படம் கிட்டத்தட்ட ஒரு 90% முடிஞ்ச படம் தான் சங்கர போட்டு இந்த கூட சுபாஸ்கரனும் அந்த லைகா நிர்வாகமும் இவ்வளவு தூரம் செலவு பண்ணி அதுக்கு உரமா போட்டீங்களா ஐயா அதை என்ன பண்ணீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டாங்க நியாயமா கேட்டிருக்கேன் அப்புறம் சங்கரம் மட்டும் போட்டு டார்ச்சர் பண்றது என்ன விதத்துல நியாயம் அது கரெக்ட் தான் மேலும் நம்ம சண்டையை மூட்டி விட்டுற போறோம் இப்ப அவர் லைனப்ல இருக்கிற படங்கள் எல்லாமே வந்து சொல்ல போறாங்க இந்த தலைவன் இருக்கின்றெல்லாம் வருதாங்கிறத பார்ப்போம் அது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் ரெண்டு நாளைக்கு முன்ன ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னா நடிகர் விஜய் சேதுபதி வந்து தாக்கப்பட்ட விவகாரம் ஆமாங்க இந்த பெங்களூர் ஏர்போர்ட்டில் ஆமாம் ஆமாம் அது உண்மையிலே வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒரு சம்பவம் தான் அதில் மாற்றமே இல்லை ஆனால் எனக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா விஜய் சேதுபதி தாக்கப்பட்டாரா அல்லது தாக்குவதற்கான முயற்சி முறியடிக்கப்பட்டதா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல ஆனால் அந்த வீடியோவை பார்க்கும்போது அவரை வந்து ஒருத்தர் பின்னால் போய் உதைக்கிற மாதிரி தான் தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கோமே நம்ம கேள்வி என்ன அப்படின்னா இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறம் இந்த திரையுலகத்திலிருந்து ஒரே ஒருத்தர் கூட அதற்கு கண்டனம் தெரிவிக்கவே இல்லைங்க ஆனால் பல பரபரப்புகளை பின்னுக்கு தள்ளினது அண்ணத்தை சரி இல்லைங்க இப்போ ஜெய்பீம் படம் வந்து அப்படி பூமாயி அப்படி வந்துட்டு இருந்துச்சு சரி திடீர்னு அண்ணாத்தை வந்தோன்னா அது சுவையினு இறங்கிருச்சு சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை வந்து ஒரு வாரம் ஊதி பெருசாக்கியிருக்கோம் நம்ம சேனலில் விஜய் சேதுபதி மேட்டர் ஆகா சிக்கிச்சிடான்ட்டு ஆனால் அண்ணாத்தையுடைய பூமி வந்து இதை காலி பண்ணிடுச்சு ஓகே இப்போ நீங்கள் வந்து எல்லாமே அண்ணாத்தை ஃபீவரில் இருக்கிறதுனால இப்படி ஒரு சம்பவமே நடந்து தெரியாமல் இருக்காங்களே நான் என்ன கேட்குறேன் நீங்கள் சொல்கிறது வந்து ஊடகங்களுக்கு வந்து இது பொருந்தும் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பரபரப்பு செய்தி தேவை அது அண்ணாத்தையாக இருக்குது அதனால் இது அமைங்கி போச்சுங்கிறது ஓகே ஆனால் இண்டஸ்ட்ரிக்கு தெரியும்ல நம்மளுடைய சக கலைஞர் ஒருத்தர் வந்து தாக்கப்பட்டிருக்கார் அதுவும் ஒரு பொது இடத்துல அப்படி இருக்கும்போது அதை கண்டித்து ஒரு குரல் கொடுக்கணுமா வேணாமா ஒரு பக்கம் குரலை கொடுத்துட்டு சாயங்காலம் வேணா பார்ட்டி வச்சு கொண்டாடுவீங்க ஆனால் அதே நேரத்தில் ஒரு யதார்த்தத்தை வந்து நமக்கு வந்து அந்த சம்பவம் வந்து புரிய வச்சுருந்தேன் ஏன்னா விஜய் சேதுபதி வந்து மக்கள் செல்லோன் அப்படின்னுலாம் சீனி ராமசாமி அவருக்கு ஒரு பட்டத்தை கொடுத்து அவரை வந்து அடையாளப்படுத்தினாலும் மக்கள் செயலையும் சரி அவருடைய ரசிகர்களும் சரி இந்த திரையுலகத்தினரும் சரி அவருக்கு இது சம்மந்தமாக பக்கபலமாக நிற்கலை அதை வந்து விஜய் சேதுபதி வந்து ஓரளவுக்கு புரிஞ்சுக்கணும் ஏன்னா நமக்கு வந்து
ஒரு மாரல் சப்போர்ட் கூட இந்த விஷயத்துல கிடைக்கலையே அப்படிங்கறத அவர் வந்து நிச்சயமா நியாயமா கொடுத்துருக்கணும்ல கொடுத்துருக்கணும் ஆனா கிடைக்கலங்கறதே அவர் வந்து புரிஞ்சுக்கணும் என்ன காரணம் ஏன் நம்மள வந்து இவங்க எல்லாம் கைவிட்டாங்கங்கறது அவர் வந்து யோசிச்சா நல்லா ஆனா போட்டி பொறாமைகள் நிறைந்த உலகம்தான் சினிமா உலகம் கரெக்ட் இதுல வந்து நீங்க சொல்றது கரெக்ட் தான் ஏன்னா ஒரு சக மனுஷனுக்கு உதவணும்னு அடிக்கடி விஜய் சேதுபதி சொல்லுவாரு இந்த நேரத்துல வந்து ஒரு மாரல் சப்போர்ட் இருந்ததுன்னா அவருக்கு இன்னும் நல்லா தானே இருந்திருக்கும் கண்டிப்பா ஸோ அதை தான் நம்ம சொல்ல வரோம் அதான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி டைரக்டர் பா ரஞ்சித் வந்து அன்பு செல்வன் ஒரு படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கை ரிலீஸ் பண்ணியிருந்தாரு பார்த்தா அதில் கௌதம் மேனன் இருந்தார் பா ரஞ்சித் ஷேர் பண்ண கொஞ்ச நேரத்தில் இது யார் இந்த படம் எந்த டைரக்டர் எதுவுமே எனக்கு தெரியாத அப்படி ஒரு படத்தை நான் நடிக்கவே இல்லையா இப்படி ஒரு படத்தை நான் கேள்வியே பட்டதில்லையே அப்படி ஒரு தகவலை சொன்னவொடனே பா ரஞ்சித்துக்கே ஷாக் ஆயிடுச்சு டக்குன்னு அதை வந்து டெலிட் பண்ணி விட்டுட்டாரு ஆமா அப்ப என்ன நடக்குது அந்த ஏரியாவில் அதுக்கப்புறம் நடந்தது சொல்லலையே நீ அதுதான் அந்த கம்பெனி சைட்ல இருந்தே ஓ நீங்க நடிக்கலன்னு சொல்றீங்களா இருங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளிம்ஸ்ங்கிற பேர்ல வந்து அவர் நடிச்ச சீன் எல்லாம் எடுத்து போட்டாங்க இவரும் நடிக்கலங்கிறாரு இவரும் நடிக்கலங்கிறாரு இது என்ன நடக்குது ஆனா சினிமா உலகம் வந்து பொய்யும் புரட்டும் நிறைந்தது அப்படிங்கறத வந்து நம்ம எல்லாம் பலமுறை சொல்லிட்டு இருக்கோம் கேக்குறவங்க கூட என்னடா இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்களேன்னு தோணும் இப்ப இந்த கௌதம் மன்னன் விவகாரத்துல பளிச்சுன்னு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா ஒரு படத்துல நடிச்சுட்டு நான் அந்த படத்துல நடிக்கவே இல்லை எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொன்னாரு பாரு அது எவ்வளவு பெரிய குடும்பம் ஆனா அந்த கொடுமைக்கு முன்னாடி ஒரு உண்மை இருக்கு ஆமா நான் இந்த படத்துல டைரக்டர் ஒருத்தர் பேர் போட்டிருக்கோம் அவருக்கு போன் பண்ணி என்னதாங்க நடந்தது இந்த படத்துல கௌதமன் நடிச்சதா நீங்க சொல்றீங்க அதுக்கான கிளிப்பிங்ஸையும் வெளியிட்டு இருக்கீங்க சரி ஆனா அவரு வந்து இல்லங்கிறாரு அப்ப ஏதோ ஒரு அழுத்தமான காரணம் இருக்கு அவர் அப்படி சொன்னதுக்கு என்ன மேட்ரு அப்படிங்கும் போது அவர் வந்து ஏதோ மழுப்புனாரு அப்புறம் நம்ம விசாரிக்கும் போதுதான் தெரியுது அந்த படத்தின் இயக்குனர் வேற கௌதம் மேனனை அவர் இயக்கி இருக்கிறாரு நாலு நாள் ஷூட்டிங் நடந்திருக்கு இன்னும் வந்து ஒரு பத்து நாள் அவர் டேட்டு இருக்கு சரி இந்த நாலு நாளுக்குள்ள என்ன பிரச்சனை நடந்ததுன்னு சொல்ல டைரக்டர் அனுப்பிச்சிட்டாங்க அந்த டைரக்டர் அனுப்பிச்சிட்டாங்க அனுப்பிச்சிட்டு அசோசியேட் டைரக்டர் வச்சு மிச்ச படத்தை முடிக்கிறதுக்கான முயற்சியில அவங்க இறங்கிட்டாங்க சரி இதுல கௌதம் மேனன் டென்ஷன் ஆயிட்டாரு இன்னும் அவர்கிட்ட சொல்லிட்டு சார் நாங்க டைரக்டர் மாத்த போறோம் எங்களுக்கு அவர் கம்ஃபர்டபுளா இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தா கூட சுமூகமா போயிருக்கும் அப்படி சொல்லல இவங்க சொல்லாம அவர் நாலேஜ் இல்லாம மாத்தினதுனால எனக்கு அந்த படமே தெரியாதுன்னு அவரு சொல்லிட்டாரு நான் என்ன கேக்குறேன் அப்படி ஒரு விஷயம் வந்து இப்ப ஃபர்ஸ்ட் லுக் வெளியிட்டவனே கௌதம் மேனன் என்ன பண்ணிருக்கானே என்னப்பா அந்த டைரக்டர் பேருக்கு பதிலா வேற ஒருத்தர் பேர் இருக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்டிருக்கணும் அதை விட்டுட்டு இதுக்கு எனக்கும் சம்பந்தமே இல்லை இப்படி ஒரு படத்தை நான் கேள்வியே பட்டது இல்லைன்னு இருக்குல்ல இப்ப அவரு தானே எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு சந்தனத்தை அரைச்ச கைய சாம்பார்ல உரிய ஐயங்க